வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் 10 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கொஞ்சம் இருக்கும் போதே உளுந்த பருப்பு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா அரைஞ்சு வச்சுக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்துல 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். டயத்தில் 1/5 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கோங்க. அரைச்சி போட்டு வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாடுல கூட செஞ்சு சாப்பிடலாம். அரிஞ்சு போட்டோம்னா அப்படியே துண்டு துண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 1 தடவை செஞ்சு பாருங்க. நல்ல பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு கெட்டியா ஒட்டியா இருக்கலாம். இந்த தொக்குக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட தேவையில்லை. சோம்பு போட்டு தாளிச்சாவே நல்ல வாசனையா நல்லா இருக்கும். 10 நிமிஷம் கூட அதிகம்தான். நம்ம இட்லியை ஊற்றி வச்சுட்டே ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சுங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.